அப்போஸ்தலருடைய நடபடிகள் முதலாவது அதிகாரம் 8 வசனம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைக்கிறேன். பரிசுத்த ஆவி வருகிற போது நீங்கள் பலனடைவீர்கள். எனவே பரிசுத்த ஆவியை உடையவர்கள் எல்லோருமே பலனுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறவர்கள் பரிசுத்த ஆவியின் பலனாலே நிரப்பப்படுவார்கள். நிறைய பேர் இந்த விஷயத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு மனிதர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டால், அதாவது கவனிங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது சுற்றியிருக்கிற எல்லோருக்கும் அது தெரிந்துவிடும். காரணம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது அவர்கள் அந்நிய பாஷையில் பேசுவார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற போது அவர்கள் வேக வேகமாய் கைகளை தட்டுவார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது வெளிப்புறமாக அவர்களுடைய, அதாவது சில பேர் கை தட்ட ஆரம்பிப்பார்கள், சில பேர் குதிக்க ஆரம்பிப்பார்கள், சில பேர் இப்படி தட்டிக்கொண்டே இருப்பார்கள், சில பேர் வேகமாக தரையை தட்டுவார்கள், கை கால்களை ஆட்டிக்கொண்டே இருப்பார்கள். இது சாதாரணமாக நாம் அந்தந்த சந்தர்ப்பங்களிலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டு, இதுதான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவது என்றால் இதுதான் என்கிற ஒரு அபிப்பிராயத்திற்கு வந்து விடுகின்றோம். ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் கவனிங்க, 8 வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருகிற போது நீங்கள் என்ன இருக்குங்க பைபிளில், பலன் அடைவீர்கள். எஸ், பரிசுத்த ஆவியினாலே அன்று இயேசுவின் சீஷர்கள் நிரப்பப்பட்ட போது பாஷைகளிலே பேசினார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒவ்வொரு முறையும் அப்படி பாஷையில் பேசவில்லை. ஒருவேளை பரிசுத்த ஆவியினாலே ஒருவன் நிரப்பப்படுகிற போது அவன் அந்நிய பாஷைகளிலே பேசுவான். எப்பொழுது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாலும் பாஷையில் பேசுவான் என்று வேதத்தில் இருந்தா நம்பலாம். ஆனா பைபிள் அப்படி இல்லைங்க. அதாவது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற போது சிலர் அந்நிய பாஷையிலே பேசுவார்கள், சிலர் வேத வாக்கியத்தை போதிப்பார்கள், சிலர் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சிலர் சொஸ்தமாக்குவார்கள். இது தேவன் அருளி செய்கிற கிருபையின் வரங்கள். எல்லாரும் பேச மாட்டாங்க. அதே சமயம் மறந்துடாதீங்க, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4:31 வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை என்ன செஞ்சாங்க, தைரியமாய் சொன்னார்கள். ஒருவேளை நீங்க வரும்போதே கவுண்டர்லயே காணிக்க கொடுத்துட்டு உள்ள வந்துட்டா, இன்று நான் தருகிற தேவ செய்தியை கேட்டு உங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொண்டு, ஆண்டவரே நான் தொடர்ந்து பாபத்துலே வாழ்ந்து வந்தேன், சாத்தானுக்கு இடம் கொடுத்து வளைந்து கொடுத்து நான் பாவத்திலேயே விழுந்து போய்விட்டேன், ஆண்டவரே என்ன மன்னிங்க, என்ன மாற்றுங்க என்று ஒருவேளை நீங்கள் ஜெபிக்காமல் இருப்பீர்கள் என்றால், தயவு செஞ்சு காணிக்க நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு போயிடுங்க என்று கட்டாயம் சொல்லிவிடுவேன். காரணம் என்னவென்றால், தேவனுக்கு தேவை உங்களுடைய காணிக்கை இல்ல, தேவனுக்கு தேவை உங்கள் இருதயம். தேவனுக்கு நீங்க வேணுங்க. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் ஆபேலை அங்கீகரித்தார், ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் அங்கீகரித்தார். எனவே ஆபேலின் காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் ஆபேல் அங்கீகரிக்கப்பட வேண்டும். தேவன் காயினையும் காயினுடைய காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. காயின் நல்லவன் அல்ல, அவன் பொறாமை குணம் உடையவன். காயின் தன் சொந்த சகோதரனை கூட நேசிக்க முடியாதபடி பகைமை கொண்டிருந்தவன். எனவே காயினின் இருதயம் நல்லதல்ல என்பதனாலே தேவன் காயினை அங்கீகரிக்கவில்லை. உன் இருதயம் சரியாக இல்லை என்றால், உன் இருதயத்திற்குள் பாவம் இருக்கும் என்றால், ஒரு பாவியாகவே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால்,
நீ அங்கீகரிக்கப்படாத போது உன்னுடைய காணிக்கையை தேவன் எப்படிங்க அங்கீகரிப்பார்? நீ தேவனுக்கு அங்கீகாரமாக இல்லாத போது நீ கொடுக்கிற காணிக்கையோ அல்லது நீ செய்கிற ஜபமோ உன்னுடைய ஸ்தோத்திரமோ துதியோ தேவன் ஏற்றுக்கொள்ளுவாரா? இல்லவே இல்லை. திட்டவட்டமாய் சொல்வது, முதலாவது நீ அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஒருவேளை நீ தேவனுக்கு அங்கீகாரமாக இல்லாமல் உன் இஷ்டம் போல நீ வாழ்ந்து கொண்டு தேவசன்னதிக்கு வந்து ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை நான் கொடுத்துட்றேன், கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை நான் கொடுத்துட்றேன், உமக்குரியதை உமக்கு கொடுத்து விடுகிறேன், என் வேலைக்கு மட்டும் வந்துடாதீங்க என்பதை போன்ற ஒரு ஃபார்முலா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட செல்லாதுங்க. இதை புரிஞ்சுக்கணுங்க. தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களுடைய காணிக்கை தேவனுடைய ஊழியத்திற்கு அவசியம். நீங்கள் காணிக்கை தருகிற போது நான் நம்புகிறேன் தேவனுக்கு ஒரு அங்கீகாரமான வாழ்க்கை வாழ்ந்து அதன் அடிப்படையில் நீங்கள் காணிக்கை தருகிறீர்கள் என்று நம்புகின்றேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு அங்கீகாரமாக இல்லாமல் இருக்கும் என்றால் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அங்கீகாரம் உள்ளதாய் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியிலே இருக்கிற, அதாவது தடையாயிருக்கிற பரிசுத்தமின்மை, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே தடையாக இருக்கிற அந்த பாவம் அல்லது அந்த பழக்கம் எவைகளோ அவைகளை விட்டு விலகுங்கள். அதற்கு பிறகு தேவனுக்கு காணிக்கை கொடுக்க முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் அங்கீகரிக்கப்படாமல் உங்கள் காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. தம்முடைய வார்த்தைகளை உள்ளது உள்ளபடி போதிப்பதற்குத்தான் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை தெரிந்து கொள்ளுகிறார். தயவு செஞ்சு கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்னவென்றால், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது பலனை பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பொழுது அந்த சீஷர்கள் பலனை பெற்றுக்கொண்ட போது அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவ வார்த்தையை தைரியமாய் போதித்தார்கள். சதீஷ்குமார் தேவ வார்த்தையை தைரியமாய் போதிக்க காரணம் என்ன? இருதயத்திலே தேவன் தைரியத்தை கொடுக்கிறார். அந்த தைரியத்துக்கான காரணம் பரிசுத்த ஆவியான தேவன். வேதம் தெளிவாக சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் எப்படிப்பட்ட ஆவி? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் உள்ள ஆவியை அருளியிருக்கிறார். He gave the spirit of love and power. அந்த பவர் எப்படி வருகிறது? அந்த பவர் என்ன செய்கிறது? தைரியமாக வார்த்தையை போதிக்க பண்ணுகிறது. பரிசுத்த ஆவியை குறித்து நீங்கள் பேசுகிற பொழுது நான் தெளிவாக சொல்லுகிறேன், கன்ஃபியூஷன் இல்லாமல் சொல்லுகிறேன், எஸ் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனை பெறுவீர்கள். கைதட்டுவீங்கன்னு சொல்லலை, சத்தம் போடுவீங்கன்னு சொல்லலை, அந்நிய பாஷையில் பேசுவீங்கன்னு சொல்லலை. ஆனால் என்ன சொல்லியிருக்கார்? நல்ல கவனிங்க, பலனை பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி பலனை பெற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆவிக்குரியவன் என்ன செய்வான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவிப்பான். அவர் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்திலே ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்பான். ஒரு கணவனாக அல்லது மனைவியாக அல்லது பிள்ளைகளாக சுற்றி இருக்கிற இடத்திலே அல்லது உத்தியோகம் செய்கிற இடத்திலே ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். என்றால் உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாயிருக்க வேண்டும். உன்னுடைய வார்த்தைகள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாயிருக்க வேண்டும். கிறிஸ்து உனக்குள்ளே காணப்படும்படியாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வது. அன்று அந்த சமாரியா ஸ்திரீ தன்னுடைய கிராமத்துக்கு சென்று எல்லோரிடமும் என்ன சொன்னார்? என் வாழ்க்கை எல்லாவற்றையும் வெளிப்படுத்திவிட்டார், என்னுடைய மொத்த வாழ்க்கையையும் வெளிப்படுத்திவிட்டார், என்னுடைய எல்லாவற்றையும் வெளிக்கொணர்ந்தார். இந்த பாவியை அவர் மாற்றிவிட்டார். பாவத்தின் பழக்கங்களை விட்டு விலகக்கூடிய பலனை எனக்கு கொடுத்தார். இனி என் சரீரத்தை பரிசுத்த குலைச்சலாக்க அவசியமே இல்லை, நான் மனம் திரும்பிவிட்டேன். யார் உன்னை மாற்றினார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை மாற்றிவிட்டார். அவர் வாழ்க்கைகளை மாற்றக்கூடியவர். அதற்கு சாட்சி நானே. அதுதாங்க சாட்சி. உன்னுடைய கடந்த வாழ்க்கையை அறிந்தவர்கள் இன்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற நாணயமுள்ள ஒரு வாழ்க்கையை பார்த்து, முன்மாதிரியான வாழ்க்கையை பார்த்து, முன்மாதிரியான வாய் வார்த்தைகளை பார்த்து, இப்பேற்பட்ட மாற்றம் எப்படி வந்தது,
என் ஆண்டவரால் வந்தது. அதற்கு சாட்சி நானே. என் தேவன் வாழ்க்கையை மாற்றுகிறவர். எப்பேற்பட்ட துன்மார்க்கரையும் துஷ்டர்களையும் கூட அவர் மாற்றிவிடுவார். உதவாக்கரை வாழ்க்கை வாழ்கிறவர்களையும் கூட அவர் மாற்றிவிடுவார். அருவருப்பான வாழ்க்கை வாழ்கிறவர்களையும் அவர் மாற்றிவிடுவார். பாவங்களினாலே, கெட்ட பழக்க வழக்கங்களினாலே அவைகளுக்கு எப்பேற்பட்ட அடிமைகளாக இருந்தாலும் அவர்களையும் தேவன் மாற்றுவார். அதற்கு சாட்சி நானே என்று சொல்வது தாங்க உண்மையான சாட்சி. இந்த ஆளுநருடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிற இந்த மாற்றங்களுக்கான காரணம் யார் என்று யாராவது கேட்கிற நிலையிலே உன்னால் சொல்ல முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்று. எப்படி சொல்ல முடியும்? அதற்கு சாட்சியே நான் தானே. குடும்பங்களை நேர்த்தியாய் கட்டக்கூடியவர், அதற்கு சாட்சி என்னுடைய குடும்பம்தான் சொல்ல முடிய வேண்டும். படிப்பறிவில்லாவிட்டாலும் அவர் ஞானத்தை அருளுவார், அதை எப்படி சொல்ல முடியும்? அதற்கு சாட்சி என்னுடைய மகன்களே, என்னுடைய மகள்களே, அல்லது நானே. எந்த விதமான இலக்கு மற்றவர்களை சேர் வேண்டிய இடத்திற்கு சேர்ப்பார் எப்படி சொல்ல முடியும்? அதற்கு சாட்சி நான் தான். ஒரு காலத்தில் எந்த இலக்கும் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தேன், ஆனால் இன்று நான் ஒரு இலக்கோடு, ஒரு லட்சியத்தோடு வாழ்கிறேன். அதற்கு சாட்சி நானே. பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லலைங்க, இனி எதைதான் செய்யணும்னு சொல்ல, தயவு செஞ்சு கவனிங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒவ்வொருவரும். அப்ப மறுபடியும் க்வெஸ்சன், பிரதர், நான் இன்னும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறனா இல்லையா? அதே தெரியல. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? இதெல்லாமே சில நேரங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். கவனிங்க, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2:37-38 இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பேதுரு இங்க என்ன சொல்றாங்க கவனிங்க, தேவன் உங்களுக்காக ஒரு வரத்தை தயாராக வைத்திருக்கிறார். அந்த வரம்தான் பரிசுத்த ஆவி. வரம், இட்ஸ் எ கிஃப்ட். அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? ஒன்றும் இல்லை, மனம் திரும்புங்க. அதாவது உங்கள் பாவத்தை எல்லாம் அறிக்கையிடுங்க. உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து நீங்கள் மனம் திரும்பினால் நீங்கள் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சாதாரணமாக கல்வரி சுரம் நிகழ்ச்சியை யாராவது தாங்க முன்வந்து சுவிசேஷத்தை தானம் செய்கிற போது அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நான் பொதுவாக ஆசைப்படுவேன். அதுலேயே முக்கியமாக கால்வரி டெம்பிளுக்கே வந்து கால்வரி சுவர் நிகழ்ச்சிக்கு காணிக்க கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு கொடுக்குறோம். ஏதாவது ஒரு கிஃப்ட், அது பைபிளாக இருக்கலாம், அல்லது நான் எழுதிய புத்தகங்களாக இருக்கலாம், அல்லது நான் இதுவரை கொடுத்த தெய்வ செய்தி எல்லாம் அடங்கிய ஒரு பேக்காக இருக்கலாம். அதே போல் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு வேளை சாக்லேட்டாக இருக்கலாம். எதுவும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு கேக் பேக்காவது நாம் கிஃப்டாக கொடுக்குறோம். யாராவது என்ன கேட்குறீங்களா? இல்லையே, அது கிஃப்ட்டுங்க. கேட்காம கொடுக்கறது தாங்க கிஃப்ட். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகையில் இரட்சிக்கப்படுகிற உங்களை இயேசுவின் சாயலுக்குள்ளாக மாற்றுவதற்கு தேவன் ஒரு வரத்தை வைத்திருக்கிறார். அந்த வரம்தான் பரிசுத்த ஆவி. அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த கிரியை பரிசுத்த ஆவியானவரால் தான் சாத்தியம். நம்முடைய பாவங்களை அறிக்கிடச் செய்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்படும்படியான அந்த கிரியை எதுவெல்லாம் இருக்கிறதோ அது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம். ஒரு மனிதன் இரட்சிக்கப்படுகிறான் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புகிறான் என்றால் அது பரிசுத்த ஆவியானவரின் வேலை. ஒரு பாவியை தன் பாவத்தின் நிமித்தம் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பும்படி செய்வது பரிசுத்த ஆவியானவர். இப்ப என் கேள்வி, உங்கள் எத்தனை பேர் என் வாழ்க்கையில நான் செய்த தவறுகளுக்காக நான் மனஸ்தாபப்பட்டிருக்கிறேன், பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்? கையொழுத்துங்களேன். எஸ், ரைட். இப்ப தேவன் உங்களுக்கு யார கிஃப்டா கொடுத்திருக்காரு? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன்,
நீங்க பூட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாமே, அந்த பூட்டுக்கு தனி பைசா, சாவிக்கு தனி பைசா கொடுத்தா நீங்க வாங்குவீங்க? எங்க பூட்டு சாவி ஒரு 500 ரூபானா, சாவிக்கு மாத்திரம் ஒரு 150 ரூபா. ஸோ உங்களுக்கு எது வேணும், பூட்டு வேணுமா சாவி வேணுமா ஏதோ நீங்க முடிவு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? அப்படிப்பட்டவங்களை எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க பூட்டு சாவின்னு வாங்கும்போது அந்த பூட்டோட கூட சாவியும் தரப்படும். எஸ் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரமாக அருளப்படுகின்றார். தட் சிம்பிள்ங்க. ஆனா இது ஏனோ பயங்கர கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. சோ கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அங்கீகரித்துக் கொள்ளுகிற ஒவ்வொருவருமே பரிசுத்த ஆவியை கொண்டிருக்கிறவர்கள் தான் உள்ளத்துல. இப்போ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவதுன்னா என்ன? எஸ், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா? ஆமா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ கவனிங்க, சீஷர்கள் என்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களா? ஆம், பெற்றுக்கொண்டார்கள். 2 அதிகாரத்தின் 4வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, தேவர் ஃபில்ட் வித் ஹோலி ஸ்பிரிட், அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஓகே, 4வது அதிகாரத்தின் 31வது வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் என்னங்க சொன்னார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவது, ரெண்டும் வேற வேற. 2வது அதிகாரத்தின் 38வது வசனம், ஜாக்கிரதையா நாம் கவனிக்கும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்புங்கள், பரிசுத்த ஆவி என்ற வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எனவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுவது வேறு, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவது வேறு. கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. மனம் திரும்புகிற எல்லோருமே கூட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவது என்றால் என்ன? ரைட், ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கும்படியா சொல்றேன். உங்களுக்கு எப்பாவது கோபம் வந்திருக்கா? வந்திருக்குன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்களேன். பரவாயில்ல, இன்னும் நினைச்சுக்க மாட்டேன், கை உயர்த்தி காட்டுங்க. எஸ், நீங்க கோபத்தால நிரப்பப்பட்டிருக்கீங்களா? கோபத்தால நிரப்பப்பட்டிருக்கீங்களா? கோபத்தில் நிரப்பப்பட்டீங்களான்னா என்ன அர்த்தம்? அதாவது யூஆர் ஃபில்ட் வித் ஆங்கர், கோபத்தால் பயங்கர கோபத்தில் நிரம்பிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கலாமே. கோபத்தால் நிரப்பப்பட்ட அப்படின் என்னோட க்வெஸ்டின் என்னன்னா, கோபத்தால் நீங்க நிரப்பப்படுகிற போது, கோபத்தால் நிரப்பப்படும் போது அந்த கோபம் என்ன செய்யுதோ அதை செய்வீங்க, அப்படிதானே? ஒரு மனிதர் கோபத்தால் நிரப்பப்படுறான்னு வச்சுக்கலாம், கோபத்தால் நிரப்பப்படும் போது என்ன செய்வாங்க? பல்ல அப்படியே நர நரன்னு கடிப்பாங்க இல்லையோ, கையை கூட அப்படியே முறுக்குவாங்க. அந்த நபரோட பாடியெல்லாம் அப்படியே டைட்டா ஆயிடுமா இல்லையா? எஸ். இப்போ அப்படி கோபத்தால் நிரம்பி இருக்கிறவர் கோபம் என்ன செய்ய தூண்டுதோ அதை செஞ்சிருவார். கண்ணத்தில் ஓங்கி அரையணும்னு நினச்சா அரைஞ்சிடுவார். கையில் கிடைக்கிறத எடுத்து அடின்னா உடனே கையில் கிடைக்கிறத எடுத்து அடிச்சிட வேண்டியது. வாயிலிருந்து கண்டபடி வார்த்தை கண்டபடி பேசிட வேண்டியது. இப்ப ஏன் இந்த மாதிரி எல்லாம் அந்த நபர் செய்யறாருன்னா, சாதாரணமா அப்படி செய்ய மாட்டார், சாதாரணமா அப்படி பேச மாட்டாரு, சாதாரணமா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவர் வாயிலிருந்து வரவே வராது. சாதாரணமா இந்த மாதிரி பொருளெல்லாம் எடுத்து அடிக்கவே மாட்டாரு, செய்யவே மாட்டாரு. சாதாரணமா இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கவே மாட்டார். ஆனா இன்னைக்கு அப்படி நடந்துக்கிறாரு. காரணம் என்னன்னா, he is being filled with anger, கோபத்தால் நிரப்பப்பட்டு விட்டார். நீ எதனால் நிரப்பப்படுகிறாயோ அதனால் நீ கண்ட்ரோல் பண்ணப்படுவாய். ஒரு நபர் பகைமை பாராட்டுகிறார் என்றால், பகைமை உணர்ச்சியால் நிறைந்திருக்கிறார் என்றால், எப்பொழுதுமே அவர் எண்ணம் பூரா பகையோட தான் இருக்கும், பார்வை கூட பகைமையோட தான் இருக்கும், பேச்சும் பகைமையோட தான் இருக்கும். ஏன்? பகைமையால் நிரப்பப்பட்டிருக்கார். அதே மாதிரி தான் கோபத்தால் நிரப்பப்படும் போது, அல்லது துவேஷத்தால் நிரப்பப்பட்டால், இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருவேளை அன்பினாலே நிரப்பப்பட்டா, ஒரு நபருடைய இருதயம் அன்பினாலே நிரப்பப்படும் என்றால், பேச்சில் அன்பு இருக்கும், அவருடைய செய்கைகளில் அன்பு இருக்கும், அவருடைய வேலைகளிலே அன்பு இருக்கும். ஏனென்றால் அவர் அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார் என்றால், நீ எதனால் நிரப்பப்படுகிறாயோ அதனால் கண்ட்ரோல் பண்ணப்படுவாய். எஸ், நீ கோபத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறாய் என்றால் அந்த கோபம் உன்னை கண்ட்ரோல் பண்ணும்.
அன்பினால் நிரப்பப்படுகிற போது அந்த அன்பு உன்னை கண்ட்ரோல் பண்ணும். மதுவினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது, நீங்களே சொல்லுங்கள், அப்படிப்பட்டவங்களை எது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு? எதை கொண்டு அவர்கள் தங்கள் வயிறை நிரப்புகிறார்களோ அதுதான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணது இல்லையா? மதுவினாலே நிரப்பப்படுகிற போது ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறாங்க. இந்த மது போதை இறங்கிடுச்சுன்னா திரும்ப சாதாரண மனுஷன் ஆயிடுறாங்க. ஆனா அது வரைக்கும் எதனால கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க? அந்த மதுவினாலே கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க. காரணம் என்ன? அந்த மது போதை நிரம்பி இருக்கிறதுனால. இப்ப என்னுடைய கேள்வி, ஒரு மனிதன் கோபத்தாலே நிரப்பப்பட்டிருக்கிற போது அந்த கோபத்தினாலே கண்ட்ரோல் பண்ணப்படுகிறார். அந்த கோபத்தால் கண்ட்ரோல் பண்ணப்படும் போது அந்த சமயத்தில் அந்த கோபத்தில் அவர் என்ன பேசுறார், என்ன செய்யறாருன்னே புரியாது. ஏன்னா ஹீஸ் ஃபில் வித் ஆங்கர். இப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிங்க. பைபிள் தெளிவாக சொல்கிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. யார் ஒருவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறாரோ அவர் பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருப்பார். ஒரு காலத்துல நாம சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருந்தோம். ஏ சார் நோ, பிசாசு சொன்னபடியா நாம செஞ்சோம். அவ கெட்ட வார்த்தை பேசுனா கெட்ட வார்த்தை பேசுவோம், பொய் சொல்ல சொன்னா நாம பொய் பேசுவோம். அவ எங்க கூட்டிட்டு போறா நாங்க எல்லாம் நாம போயிடுவோம். அவன் எதை செய்ய சொன்னாலும் அதை செய்ய முயற்சி செய்வோம். காரணம் என்ன? அப்ப நாம அவனோட கண்ட்ரோல்ல இருந்தோம். அவன் சொன்னபடியெல்லாம் செய்தோம். அவன் செய்கையால் நிரப்பப்பட்டிருந்தோம். நம் உள்ளத்தில் ஒரு காலத்தில் அவன் தானே இருந்தான். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சத்திய சுவிசேஷத்தை நாம் கேட்டோமோ, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நமக்கு தேவனுடைய சத்தியத்தை தெரியப்படுத்தினாரோ, நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட்டு அவற்றை அறிக்கையிடும்படி செய்தாரோ, அப்பொழுது கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோம். அப்படி ஏற்றுக்கொண்ட பொழுது தேவன் பரிசுத்த ஆவி என்கிற வரத்தை நமக்கு கிஃப்டாக அருளி செய்தார். அப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். இப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்தில் இருக்கிறார். இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறபடிதான் நாம் செய்வோம். நம் இருதயத்திலே அவர் இருப்பார் என்றால், அவரால் நம் இருதயம் நிரப்பப்பட்டிருக்கும் என்றால், அவர் சொல்கிறபடிதானே நாம் செய்வோம். அவர் உட்கார சொன்னால் உட்காருவோம், நிற்க சொன்னால் நிற்போம், எதை சொல்ல சொன்னாலும் அதை சொல்வோம். நீ பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறாயோ அவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருப்போம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை, மிக தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசினீரே. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுவது என்றால் என்ன? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது என்றால் என்ன? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகின்ற போது ஒரு மனிதன் எப்படி உமக்கு சாட்சியாக வாழ்வான்? சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், ஆவிக்குரிய வரமாயிருந்தாலும், அது யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை என்று உடைய பக்தனான பவுல் தெளிவாக விளக்குகிறான். தேவதூதர் பேசுகிற பாஷையை நான் பேசினாலும், மலைகளை பர்வதங்களை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் எனக்கு இருந்தாலும், அன்பு எனக்குள் இராவிட்டால் அது வீண். நான் ஒரு வேஸ்ட் பர்சன், வீணான மனிதன். ஆவியின் கனியாகிய அன்பு இராவிட்டால், கிறிஸ்துவின் அன்பு இல்லாவிட்டால், கிறிஸ்து என்னுடைய கிரியைகளில் வெளிப்படாவிட்டால், இந்த பாஷைகளால் என்ன பிரயோஜனம்? இந்த தீர்க்க தரிசனங்களினால் என்ன பிரயோஜனம்? வேறு என்ன பிரயோஜனம்? ஆவி ஆவி என்று கத்துவதிலே ஆண்டவர் இந்த அநேக விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். வீட்டிலே எங்களுக்கு என்ன சாட்சி இருக்க வேண்டும், வீட்டுக்கு வெளியே எங்களுக்கு என்ன சாட்சி இருக்க வேண்டும், ஊழியத்திலே சாட்சியுள்ளவர்களாக, சபையிலே சாட்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளிச்சேங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு சாட்சியாக நீர் நிலை நிறுத்த வேண்டும் என்று, இந்த ஜபத்திலே ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் தனித்தனியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.